சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை தாயின் கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருகிராஜ். வணக்கம் அருகிராஜ், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? வணக்கம் தர்ஷினி. ஆத்தூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை தாய் கண்முன்னே பரிதாபம் பலியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வீரனூர் அடுத்த லத்வாடி கிராமத்தை வசித்து வருபவர் மூட்டை தூக்கும் தொழிலாளி காசி, இவரது மனைவி சுதா. இந்த தம்பதிகளுக்கு வேதாஸ்ரீ, பவனி காசி என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் சுமை தூக்கும் பணிக்கு காசி சென்றுவிட தாய் சுதா தனது 4 வயது மூத்த மகள் வேதாஸ்ரீயை வீரனூர் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு அனுப்பிவிடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது தனது 1.5 வயது இளைய மகள் பவனிகாஸ்ரீ தாயின் பின் தொடர்ந்து சென்றபோது பள்ளியின் பேருந்து முன்பக்க சக்கரத்தில் சிக்கியுள்ளது. இதை கவனிக்காத ஓட்டுநர் சுதாகர் வாகனத்தை நகர்த்தியுள்ளார். அப்பொழுது தாய் கண்ணெதிரே குழந்தை முன்பக்க டயரில் சிக்கி தலைநர் சிங்கி பரிதாபமாக பலியானது. இதை பார்த்த தாய் கதறி அழுதார். உடனடியாக மக்களினர் ஓடி சென்று குழந்தையை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வீரநூறு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குழந்தையின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் ஓட்டுநர் சுதாகரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தாயின் தென் முன்னே பள்ளி பெரும் சக்கரத்தில் 1.5 வயது குழந்தை சிக்கி பலியான இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.